நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் 18 வீடியோ பதிவுகள் உரைநடையிலிருந்து பாட்டு வரோம். பாரதியார் அவர்களை பற்றி ஒரு 6 பாடங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பதிவில் பாரதிதாசன் இவரை பற்றி பார்த்திங்கன்னா, ஓல்டு தமிழ் புக்கில் என்னென்ன லெசன் இருக்கோ பார்த்துட்டு அதற்கு பிறகு நியூ தமிழ் புக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம கிருஷோபா அகாடமியில் டெலகிராம் சேனல் லிங்க் கிருஷோபா 2023. நீங்கள் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஜஸ்ட்டு கிருஷோபா 2023 சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம தமிழ், ஜிகே, மேக்ஸ், சயின்ஸ் ஒரு 20 ஷெட்யூலாக கொடுத்து பாடங்களை நம்ம அப்படியே பார்த்துட்டு வர்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாரதிதாசன் அவர்களை பற்றி இசையமுது அவரால் இயற்றப்பட்டது, அது என்னங்கிறத பார்த்துடலாம். இது 6 வகுப்பு பழைய தமிழ் புத்தகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மலையை வர்ணித்து அவர் ஒரு பாடலை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயற்றியுள்ளார். அவருடைய நூற்குறிப்பு என்னங்கிறத, ஆசிரியர் குறிப்பு என்னங்கிறத பார்த்துடலாம். பாவேந்தர் மற்றும் புரட்சி கவிஞர் என்று புகழப்படுபவர் பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டாங்கன்னா, பாரதிதாசன் தான். புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் என்ன, பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா, கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் ஆகும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் ஒவ்வொருத்தரோட, இப்போ பாரதியின் இயற்பெயர் சுப்பிரமணியம்னு பார்த்தோம், இதே பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் ஏன் வந்து கனக சுப்புரத்தினத்தை வந்து பாரதி தாசன்னு மாற்றிக்கொண்டாருன்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என கனக சுப்புரத்தினம் மாற்றிக்கொண்டார். பாரதி கவிதை மேலே அவ்வளவு பெரிய காதல் பாரதிதாசனுக்கு, அதனால தான் கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவருடைய சில நூல்கள் பார்த்திங்கன்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இருந்தாலும் இந்த புக்கில் கொடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இயலில் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு போன்ற இவருடைய கவிதை நூல்கள் ஆகும். இவரது காலம் என்ன, 29/1891 முதல் 21/4/1964 தான் வரை தான் பாரதிதாசன் அவர்களின் காலமாகும். இப்போ அந்த கவிதை என்னங்கிறத பார்த்துடலாம். மலையே மலையே வாவா, நல்ல வானப்புணலே வாவா, இவ்வைய தமுதே வாவா, இந்த உலகத்தோட அமுதமாக இருக்கிற மலையே வாவான்னு பாடுறாரு. தகரப்பந்தல் தனதன என்ன, தாளும் கூரை சலசல என்ன, நகரப்பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனகன என்ன அப்படின்னு. தகரப்பந்தல் தனதனன்ட்டும் தாளும் கூரை சலசல, அந்த மழை பெய்கிறப்ப அந்த சத்தம் வரும் நமக்கு. நகரப்பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன என்ன அப்படின்னு மலையே மலையே வா வா அப்படின்னு பாடுறாரு. ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி. நீ மழை வந்ததுன்னா என்னாகும், ஏரி குளங்கள் வழியும், நாடு எங்கும் வந்து இன்பம் பொழியும், பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி மலையே மலையே வாவான்னு பாடுறாரு. தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் உடம்பு தாங்காத வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். மலையே மலையே வாவா, உழுபவர் எல்லாம் பார்த்திங்கன்னா மலைபோல் எருதை ஓட்டி பொன்னீர் பூட்ட, அந்த ஏரோட்டுறதை பொன்னீர் பூட்ட, ஓட்டி பொன்னீர் பூட்டவும் மலையே மலையே வாவா என்று பாரதிதாசன் வந்து அழகாக பாடுறாரு. இதிலேயே சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம். வானப்புணல், புனல்னா என்ன, நீர். அப்போ வானப்புணல்னா வானத்து நீர், புனல் என்பது நீர். வையத்து அமுது, பூமியின் அதாவது உலகத்தோட பூமியோட அமுது தான் வையத்து அமுதம். வையம்னா என்ன, உலகம் பூமி. தகரப்பந்தல், தகரத்தில் போடப்பட்ட பந்தல். தகரப்பந்தல்னா தகரத்தில் போடப்பட்ட பந்தல்ல அந்த மழை வேஞ்சு தட தடன்னு சத்தம் கேட்கும். பொடி, பொடினா மகரந்தத்தூள், மகரந்த பொடி. தலை செடி, தலையா வெப்பம் பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் என்றும் பொருள் கொள்ளலாம். தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் என்று பொருள் கொள்ள முடியும்.
தலைக்கவும், தலைக்கவும்னா அந்த உடம்பு மேலே இருந்த அந்த வெப்பமெல்லாம் தலைக்கவும், அதாவது குறையவும் அப்படின்னு பொருள்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம இசை அமுது, இது வந்து பாரதிதாசனால் இயற்றப்பட்டது, அதனுடைய சொற்பொருள் என்ன, பாடலோட பொருள் என்ன, ஆசிரியர் குறிப்பு என்னங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து எங்கள் தமிழ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.